அரசுமுறை பயணமாக அடுத்த மாதம் அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜூன் 22 தேதி வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடன் அளிக்கும் விருந்தில் பங்கேற்பு. ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட 16 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு. சிவசேனா பாஜக கூட்டணி அரசு தொடருமா என்பதை தீர்மானிக்கும் தீர்ப்பு என்பதால் மகாராஷ்டிர அரசியலில் பரபரப்பு. கர்நாடக சட்டசபை தேர்தலில் பாஜக காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவும் என கருத்து கணிப்பு. குறுகிய இடைவெளியில் காங்கிரஸ் முன்னிலை பெற வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். கர்நாடகாவில் 72.68% வாக்குகள் பதிவானதாக தகவல். 224 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை. மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் TRB ராஜா இன்று அமைச்சராக பதவியேற்கிறார். முதலமைச்சர் MKStalin முன்னிலையில் ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சென்னையில் 19 தொழிற்சங்கத்தினருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மின்வாரிய ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு வழங்க உடன்பாடு. 12th ஊதிய ஒப்பந்தத்தை தொழிற்சங்கத்தினர் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. சிறந்த தமிழ் திரைப்படங்கள், குறும்படங்கள், நடிகர் நடிகையர் விருதுக்கானவர்களை தேர்வு செய்ய 3 தேர்வுக்குழுக்கள் அமைப்பு. 34 வகையான விருதுகளை தேர்வு செய்ய ஓய்வு பெற்ற 3 நீதிபதிகள் தலைமையிலான தேர்வுக்குழுவை அமைத்தது தமிழ்நாடு அரசு. விசைப்படகு பழுதாகி மாலத்தீவு கடல் பகுதியில் தத்தளித்த கன்னியாகுமரி மீனவர்கள் 10 பேரை மீட்ட சிங்கப்பூர் கப்பல். இந்திய கடலோர காவல் படையிடம் ஒப்படைத்ததை அடுத்து 18 நாட்களுக்கு பிறகு ஊர் திரும்பினர். கன்னியாகுமரியில் இரணியல் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பீச்சி அடித்த தண்ணீர். சாலையின் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் வரை தண்ணீர் பீச்சி அடித்ததால் நனைந்தபடி சென்ற வாகன ஓட்டிகள். கோவையில் பழக்கடைகள் குடோன்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் சோதனை. கார்பைடு கல், எத்திலின் பவுடர் பயன்படுத்தி பழுக்க வைக்கப்பட்ட 25 டன் மாம்பழங்கள் சாத்துக்குடி பறிமுதல் செய்யப்பட்டு அளிப்பு. ஏழை மாணவர்களின் மருத்துவர் கனவு நிறைவேறி வருவதற்கு அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு இடஒதுக்கீடே காரணம். தாராபுரத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கருத்து. நெல்லையில் கல்லூரி மாணவி அரசு பேருந்தில் இருந்து இறக்கிவிடப்பட்டதாக குற்றச்சாட்டு. பறை இசை கருவியை எடுத்துச் சென்றதால் பேருந்தில் அனுமதிக்கவில்லை எனவும் புகார். மதுரை திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக வைகை ஆற்றில் மண் பரிசோதனை செய்யும் பணிகள் தீவிரம். 2024 கட்டுமான பணிகளை தொடங்கி 2027 முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். திருச்சி சமயபுரம் அருகே சாலையில் சென்ற லாரியில் டீசல் டேங்கில் ஏற்பட்ட கசிவினால் திடீர் தீ விபத்து. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை அணைத்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் வைகை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். கரையோர மக்களின் விவசாய குடிநீர் தேவைகள் பூர்த்தியாகும் என நம்பிக்கை. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழையால் ஆர்ப்பரித்து கொட்டும் தலையாறு எனப்படும் எலிவால் அருவி. பச்சை பசேலென காட்சியளிக்கும் மலைகளுக்கு நடுவழியில் உருக்கிய வெள்ளியாய் செல்லும் அருவியோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். சிவகாசி பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வானவேடிக்கை நிகழ்ச்சி. 1 மணி நேரம் இடைவிடாது நடந்த வானவேடிக்கையை கண்டு களித்த மக்கள். பயனரின் செல்போன் மைக்குகளை வாட்ஸ்அப் பின்னணியில் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. தனி உரிமை அத்துமீறல் நடந்துள்ளதா என ஆராய மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் உறுதி. 15 நாட்களாக நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து கூட்டு ராணுவ பயிற்சி இன்றுடன் நிறைவு.
அஜய வாரியர் என்ற பெயரில் போர் விமானங்களுடன் நடத்தப்பட்ட சாகச பயிற்சிகள். கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தின் வெப்ப புயல் காரணமாக தொடர்ந்து எரிந்து வரும் காட்டுத்தீயால் அவசர நிலை பிரகடனம். இதுவரை சுமார் 900,000 ஏக்கர் பரப்பளவிலான வனப்பரப்பை அழித்துவிட்ட காட்டுத்தீ, பொதுமக்கள் 30,000 பேர் வெளியேற்றம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் 55th லீக் ஆட்டத்தில் சென்னை அணி வெற்றி. டெல்லி அணியை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.